फ्रेंड्स वेलकम टू कविस किचन एंड लाइफस्टाइल इंद वीडियो रोम्ब ईजी आवुं नल्ला स्पाइसी आवुं शेज़वान वेजिटेबल नूडल्स एप्पडी पण्रदुन्दा नम्ब पाक्क पोरोम मरक्काम चैनल को सब्सक्राइब पण्णुंग वांग इदु एप्पडी पण्रदुन्नु पाक्कलाम फर्स्ट नम्बर नूडल्स वेग वच्चि एडुत्तरलाम नूडल्स वेग वैक्कुम्बोधु एप्पयुमे कुकिंग इंस्ट्रक्शन पड़ी नीगे कुक पण्णि एडुंग अधिक नेरम नम्ब कुक पण्णिट्टा नूडल्स कुळंजिरुम अप्प वंदु टेस्ट नल्ला इरुक्काधु इप्प ना एडुत्तिरुक्क नूडल्स वंदु पार्त्तींगन्ना 3 निमिषम कुक पण्णि एडुत्ताले इदु वंदु करेक्टा कुक आयिडुम सो इदै नम्ब इप्प कुक पण्णि एडुत्तरलाम नूडल्स कुक पण्रदुक्काग ओरु अगलमाना पात्रत्तुल 1 लिटर अलवु तण्णि विट्टिरुक्केन नानु இதில ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவு ஆயில் விட்டுர்க்கேன் இத நல்லா mix பண்ணிட்டு நல்லா இது கொதி வந்ததுக்கு அப்புறம் தண்ணி கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க நூடுல்ஸ் இதில ஆட் பண்ணலாம் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நான் 2 பார் நூடுல்ஸ் எடுத்துர்க்கேன் அது இதில ஆட் பண்ணிருக்கேன் 3 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா இது நூடுல்ஸ் நல்லா வெந்து வந்திருச்சு இப்போ இத நான் வடிகட்டி எடுக்க போறேன் இதுல கொஞ்சமா பச்சை தண்ணி விட்டுர்க்கேன் ஏனா வந்து மேலும் வந்து நூடுல்ஸ் வந்து குக்க ஆகாம இருக்கிறதுக்காக நூடுல்ஸ் வந்து ஒண்ணுக்கொண்ணு ஒட்டாம இருக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் அளவு ஆயில் விட்டுர்க்கேன் ஆயில் விட்டு நல்லா இது இப்படி எடுத்து விடலாம் ஒண்ணுக்கொண்ணு ஒட்டாம இருக்கும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து வெஜிடபிள்ஸ் வெங்காயம் வெங்காயத்தால் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் பூண்டியும் இஞ்சியும் இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன் சாஸஸ் வந்து பாத்தீங்கன்னா கெச்சப் வினிகர் செஷ்வாங் சாஸ் சோயா சாஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம இத வதக்கி எடுத்துறலாம் ஒரு கடாயில 3 டேபிள்ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுர்க்கேன் ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவு ஜிஞ்சர் ஒரு டீஸ்பூன் அளவு garlic இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அத உள்ள சேர்த்துட்டு நல்ல வாசனை வர வரைக்கும் இத வறுத்து எடுக்கலாம் फ्लेம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஹை फ्लेம்ல இருக்கணும் இது கூடவே நீலவாக்குல கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துறலாம் சேர்த்துட்டு நல்ல இத வறுத்து எடுக்கலாம் அடுத்து வெங்காயத்தை ஆட் பண்ணிருக்கேன் அதையும் லைட்டா வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப இத வந்து நம்ம ஓவர் குக் பண்ணனும் அவசியம் இல்ல ஏனா நம்ம சாப்பிடும்போது லைட்டா அந்த கிரஞ்சி ஃபீலிங் வேணும்ன்றதுக்காக நம்ம ஹை फ्लेம்ல வச்சு நல்லா 1ல இருந்து 2 நிமிஷம் சாட்டே பண்ணி எடுத்தாலே நல்ல கரெக்ட்டா இருக்கும் அடுத்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் நான் ஆட் பண்ணிருக்கேன் கேரட் கொடமளகா இதையும் உள்ள சேர்த்துட்டு 1ல இருந்து 2 நிமிஷம் வரைக்கும் நல்ல ஹை फ्लेம்ல வதக்கி எடுத்துறலாம் அடுத்து சாஸஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம் சாஸஸ் ஆட் பண்ணும்போது லோ फ्लेம்ல வச்சிரலாம் 1 டீஸ்பூன் அளவு வினிகர் 1 டீஸ்பூன் அளவு சோயா சாஸ் விட்டுர்க்கேன் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு டொமேட்டோ கெச்சப் விட்டுர்க்கேன் 2 டேபிள்ஸ்பூன் அளவு செஷ்வான் பேஸ்ட் விட்டுர்க்கேன் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விடலாம் கெச்சப் எதுக்கு ஆட் பண்றோனா காரத்தை வந்து நல்லா பேலன்ஸ் பண்றதுக்காக கெச்சப் இதல ஆட் பண்றோம் இதெல்லாம் சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுறலாம் திரும்பவும் फ्लेம் வந்து ஹை फ्लेம் மாக்கிடுங்க அடுத்து நம்ம குக் பண்ணி வச்சிருக்க நூடுல்ஸ் இதல ஆட் பண்ணிட்டு இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு pepper ஆட் பண்ணிருக்கேன் உப்பு சேர்த்திருக்கேன் உப்பு வந்து பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா நூடுல்ஸ் வேக வைக்கும்போது நம்ம உப்பு ஆட் பண்ணிருக்கோம் இதெல்லாம் நல்லா சேர்த்துட்டு இது நல்லா கிளறி விட்டுறலாம் கலரி விட்டு 1ல இருந்து 2 நிமிஷம் இத குக் பண்ணாலே போதும் கரெக்ட்டா இருக்கும் ரொம்ப கலர்ஃபுல்லா நம்ம நூடுல்ஸ் ரெடி ஆயிட்டிருக்கு கடைசியா கொஞ்சமா வெங்காயத்தால் ஆட் பண்ணிட்டு நம்ம இத ஆஃப் பண்ணிடலாம் கண்டிப்பா இந்த நூடுல்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோல வந்து உங்களை நான் சந்திக்கிறேன்